வணக்கம். கதவு மீடியா செய்திகளுக்காக நிரோஷனுடன் நான் டொனிட்டா. விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் வெளிநாட்டு முதலீடுகளை ஊக்குவிப்பதற்கான செயற்பாடுகள். நாட்டிற்கு எதிரான ஜெனீவா மனித உரிமைகள் ஆணையத்தில் கொண்டுவரப்பட்டிருந்த தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டதால் மகிழ்ச்சியாக இருப்பவர்களும் நாட்டில் உள்ளார்கள் என கீதா குமாரசிங்கு தெரிவித்தார். மாகாண சபை தேர்தலை எப்போது நடத்துவது என்பது குறித்து அமைச்சரவை ஒரு முடிவுக்கு வரலாம் என நம்ப தகுந்த வட்டாரங்களில் இருந்து தகவல். இனி விரிவான செய்திகள். இலங்கையில் வெளிநாட்டு முதலீடுகளை ஊக்குவிப்பதற்கான செயற்பாடுகளை அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது. நேரடி வெளிநாட்டு முதலீடுகள் பொருளாதார அபிவிருத்தியின் தீர்மானமிக்க சக்தியாக அமைந்தாலும் கடந்த சில வருடங்களில் பல்வேறு முதலீட்டாளர்களை நேரடி இலக்காக கொள்ளும் மூலோபாயங்களை இனங்கண்டிருக்காமையினால் நேரடியான வெளிநாட்டு முதலீடுகளை கவர்ந்தெழுக்கும் செயல்முறை பலவீனமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி இலங்கைக்கு 2019 1.5 பில்லியன் அமெரிக்க டாலர் நேரடி வெளிநாட்டு முதலீட்டு தொகையாக கிடைக்கப்பெற்றுள்ளது. எனவே முதலீட்டுக்கு பொருத்தமான உபசரிப்பு நாடாக இலங்கையை கவர்ந்தெழுப்பதற்காக உரிய திட்டங்களுடன் கேந்திரமான சந்தைப்படுத்தல் மற்றும் ஒருங்கிணைத்தல் மூலோபாயத்தை நடைமுறைப்படுத்தும் தேவை கண்டறியப்பட்டுள்ளது. அதற்காக நேரடி வெளிநாட்டு முதலீடுகளை ஊக்குவிப்பதற்காக ஒத்துழைப்பு வழங்குவதற்கு முன்னணி சர்வதேச ஆலோசனை நிறுவனத்தின் சேவையை பெற்றுக்கொள்வதற்கும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. வவுனியா வடக்கு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்டு ஒலுமடு ஓடைவெளிக்குளம் 8.8 மில்லியன் ரூபாய் செலவில் புனரமைப்பு நடவடிக்கைகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஜனாதிபதியின் சௌபாகிய கொள்கையின் கீழ் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படும் நீர்ப்பாசன செழிப்பு எனும் துணைப்பொருளின் கீழ் 5000 கிராமிய விவசாய குளங்கள் மற்றும் அணைக்கட்டுகளை அபிவிருத்தி செய்யும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதன் அடிப்படையில் வவுனியா மாவட்டத்தில் சுமார் 100 குளங்கள் மறுசீரமைப்பு செய்வதற்கு எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு அமையவே குறித்த ஒலுமடு ஓடைவெளிக்குளம் புனரமைப்பிற்கான அங்குரார்ப்பண நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. இந்த நிலையில் குறித்த புனரமைப்பு நடவடிக்கைக்காக 8.8 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதோடு இதன் மூலம் குளத்தின் கீழான நெற்செய்கை நடவடிக்கையும் அதிகரிப்பது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை குறித்த நிகழ்வில் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் மன்னார் மற்றும் முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான காதர் மஸ்தான், வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் வவுனியா மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான குலசிங்கம் திலீபன், வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர், மாவட்ட விவசாய திணைக்கள பணிப்பாளர், நீர்ப்பாசன பிரதி முகாமையாளர், விவசாய திணைக்கள பொறியியலாளர்கள், வவுனியா வடக்கு பிரதேச சபை தவிசாளர், கமநல சேவைகள் திணைக்கள உதவி பணிப்பாளர், கமக்கார அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர். நாட்டிற்கு எதிரான ஜெனீவா மனித உரிமைகள் ஆணையத்தில் கொண்டுவரப்பட்ட தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டதால் மகிழ்ச்சியாக இருப்பவர்களும் நாட்டில் உள்ளார்கள் என பாராளுமன்ற உறுப்பினர் கீதா குமாரசிங்கு தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டின் மீது மரியாதை இல்லாதவர்களே இதுபோன்ற சந்தர்ப்பத்தில் மகிழ்ச்சி அடைவதுடன் உண்மையான இலங்கையர் என்றால் ஒரு நாடு நமக்கு எதிராக செயற்படும் போது நாட்டு மக்கள் அதற்கு எதிராக நிற்க வேண்டும் என்றார். ஜெனீவாவில் நம்மை தோற்கடிக்கும் போது நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் அவர்கள் இந்த நாட்டின் இலங்கையர்களா என்பது சந்தேகமே என தெரிவித்த அவர், வெளிநாட்டு நாடுகள் இந்த நாட்டிற்கு ஏதேனும் தீங்கு செய்தால் அனைவரும் ஒன்றாக நிற்க வேண்டும் என்று மேலும் தெரிவித்துள்ளார். மலையகத்தில் கல்வி வளர்ச்சிக்கு வறுமைதான் முக்கிய தடையாக இருக்கின்றது என இராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். ஹோட்டகலையில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை தெரிவித்துள்ள அவர், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஒரு குடும்பம் என்பதுடன் அதன் ஒற்றுமை சமூகத்தின் ஒற்றுமையாகும் என்றும் கூறியுள்ளார். அந்த வகையில் காங்கிரஸில் அங்கம் வகிக்கின்றவர்களின் பொருளாதார பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு வாழ்வாதாரம் மேம்பட வேண்டும் என்பதே எங்களது எதிர்பார்ப்பாகும் என்றும் கூறினார். இதேவேளை மலையகத்தில் உள்ள இளைய சமூகத்தினர் மற்றும் பிள்ளைகள் கற்பதற்கு மிகவும் ஆர்வமாக இருக்கும் நிலையிலும் கல்வி கூடாக முன்னேறி செல்வதற்கு வறுமைதான் அவர்களுக்கு தடையாக இருக்கின்றது. எனவே அதனை தகர்ப்பதற்கேயும் புலமை பரிசில் திட்டங்களை உருவாக்குவதற்கு தீர்மானித்துள்ளோம் என ஜீவன் தொண்டமான் குறிப்பிட்டுள்ளார். மாகாண சபை தேர்தலை எப்போது நடத்துவது என்பது குறித்து அமைச்சரவை ஒரு முடிவுக்கு வரலாம் என நம்ப தகுந்த வட்டாரங்களில் இருந்து தகவல் வெளியாகியுள்ளதாக கொழும்பு ஆங்கில ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. அதன்படி எந்த தேர்தல் முறையின் கீழ் தேர்தல் நடைபெறப்போகிறது என்பதை அமைச்சரவை முடிவு செய்யும் என அறிய முடிகின்றது. இந்த விடயம் தொடர்பில் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் ஜனக பண்டாரத்தினகுன் கடந்த வாரம் அமைச்சரவை பத்திரம் ஒன்றை சமர்ப்பித்துள்ள நிலையிலேயே அமைச்சரவை முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை அனைத்து மாகாண சபைகளின் பதவிக்காலம் 2013 முதல் பல்வேறு சந்தர்ப்பங்களில் முடிவடைந்ததுடன் மாகாண சபை தேர்தல்கள் இப்போது 2 ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தப்படாமல் உள்ளமை குறிப்பிடத்தக்கது.
யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை கடற்பரப்பில் மிதந்த திரவ பொருளினால் மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் தேசிய நீர்வாழ் உயிரினங்களின் அபிவிருத்தி அதிகார சபையின் மூத்த அதிகாரி ஒருவர் மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என தெரிவித்துள்ளதோடு மீன் இனங்களின் ஒரு வகை உணவுப் பொருளான டயட்ராம் என்று குறிப்பிட்டுள்ளார். மீன் இனங்களின் ஓர் அங்கி உணவுப் பொருளாக காணப்படுகின்ற டயட்ராம் கடல் நீரில் நைதரசன் குறையும் போது ஒற்றியேற்றப்பட்டு கடல் நீரில் மிதக்கும் சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. இவ்வாறு மிதப்பதனால் கடல்வாழ் உயிரினங்களுக்கு பேராபத்துகள் ஏற்படுவதற்கு சந்தர்ப்பங்கள் குறைவாகவே உள்ளது என்றும் மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி பொதுச்சந்தை மற்றும் அதனை சூழவுள்ள வர்த்தக நிலையங்களோடு தொடர்புபட்ட 177 பேருக்கு இந்த மாதம் இதுவரை தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது என வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் கேதீஸ்வரன் கருத்து வெளியிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் அதிகரித்து வரும் நோய் தொற்று நிலைமை தொடர்பாக மாவட்ட அரசு அதிபர் தலைமையில் நடைபெற்ற விசேட கலந்துரையாடலை அடுத்து இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், யாழ் திருநெல்வேலி பொதுச்சந்தையில் கடந்த மாதமும் எழுமாற்றாக PCR பரிசோதனை மேற்கொண்ட போது தொற்றுடன் எவரும் அடையாளம் காணப்படாத நிலையில் இந்த மாதமே தொற்று தீவிரமாகியுள்ளது. அதன்படி திருநெல்வேலி பொதுச்சந்தையில் தொடர்ந்தும் PCR பரிசோதனை இடம்பெறும் அதேவேளை அதே காலத்தில் ஏனைய சந்தைகளும் கண்காணிக்கப்பட உள்ளது. மேலும் யாழ் மாநகரில் மூடப்பட்டுள்ள வர்த்தக நிலையத்தினரை சுய தனிமைப்படுத்தலில் இருக்குமாறும் வழக்கமான நிகழ்வுகளை ரத்து செய்யுமாறும் கோரப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். இதேவேளை யாழ் மாநகரில் அதிகமான தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கும் நிலையில் முடக்கப்பட்டிருக்கும் பகுதியைச் சேர்ந்த வர்த்தகர்கள் மற்றும் வர்த்தக நிலையத்தில் கடமையாற்றும் பணியாளர்கள் 870 பேரிடம் நேற்று PCR மாதிரிகள் சேகரிக்கப்பட்டுள்ளது. பகிரங்க அழைப்பு விடுக்கப்பட்டு நேற்றைய தினம் பெருமளவான வர்த்தகர்கள் மற்றும் பணியாளர்கள் கூடியுள்ள நிலையில் இன்று 870 பேரிடம் PCR மாதிரிகள் சேகரிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் நேற்றைய தினம் பரிசோதனை மாதிரிகளை வழங்க முடியாதவர்களுக்காக இன்று பரிசோதனை மாதிரிகளை பெறும் நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என மாகாண சுகாதார பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். சுற்றாடல் சட்டத்தினை திருத்தம் செய்ய சுற்றாடல் அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளதாக சுற்றாடல் அமைச்சின் செயலாளர் விசேட வைத்திய நிபுணர் அனில் ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். 1980 கொண்டு வரப்பட்ட சுற்றாடல் சட்டமே தற்போது வரை செயற்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ள அவர், அதில் உள்ளடக்கப்பட்டுள்ள பல விடயங்கள் காலாவதியாகியுள்ள நிலையிலேயே அவற்றை சரியான நேரத்தில் திருத்தம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றுள்ளார். இந்த நிலையில் எதிர்வரும் 3 இந்த சட்டத்தை திருத்தம் செய்வதற்கான நடவடிக்கைகள் பூர்த்தி செய்யப்படும் என்றும், எதிர்க்கமைய சுற்றாடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துபவர்களிடம் அறவிடப்படும் தண்டப்பணத்தில் திருத்தம் செய்து 1,00,000 வரை அபராத தொகையை அதிகரிக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இனவாதம், மதவாதம், அடிப்படைவாதம் போன்ற சொற்களை கையில் எடுத்து அரசியல் செய்யும் வங்குரோத்து அரசியல்வாதிகளை ஒதுக்கிவிட்டு நாட்டை கட்டியெழுப்ப அனைவரும் முன்வர வேண்டும் என கிண்ணியா நகரசபை உறுப்பினர் MM மஹ்தி கோரிக்கை விடுத்துள்ளார். நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஊடகங்களுக்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவித்த அவர், மத்திய வங்கி பிணைமுறை மோசடி, சீனி இறக்குமதி வரி குறைப்பு மோசடி போன்ற பெரும் மோசடிகளினால் இந்நாட்டின் பொருளாதாரத்தை பாதாளத்திற்கு தள்ளிக்கொண்டே இருக்கின்றார்கள். அதேபோல் இனவாதம், மதவாதத்தை பேசி பெரும்பான்மை மக்களை உசுப்பேத்தினாலே பெரும்பான்மை வாக்குகளை இலகுவாக பெற்றுவிடலாம் என எண்ணிக்கொண்டு முஸ்லீம் சமூகத்தை எதிரியாக சித்தரித்து பள்ளிகள் மத்ரசாக்கள் அழித்து அரசியல் செய்ய தயாராகியுள்ளனர். இந்நிலையில் அனைத்து மக்களும் இவ்வாறான வங்குரோத்து அரசியல்வாதிகளை தூக்கி எறிந்துவிட்டு கல்வி, வீதிகள், சுகாதாரம், விவசாயம், போக்குவரத்து, கட்டுமானம் போன்ற அபிவிருத்திகளை முன்மொழியும் நல்ல தலைமைகளை தெரிவு செய்ய வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஜெனீவாவில் கொண்டுவரப்பட்ட மனித உரிமை தொடர்பான விவகாரத்தில் இந்தியா தொடர்பில் தாம் வெளியிட்ட கருத்து தவறாக விளங்கிக் கொள்ளப்பட்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் ஜானாத் கொலம்புகே தெரிவித்துள்ளார். அதன்படி, ஜெனீவா விடயத்தில் இலங்கைக்கு ஆதரவாக இந்தியா வாக்களிக்கும் என நான் ஒருபோதும் கூறவே இல்லை என்றும், குறித்த கருத்தை தவறாக விளங்கிக் கொள்ளப்பட்டு விட்டது என்றும் கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்தியா எங்களுக்கு ஆதரவளிக்கும் என நான் ஒருபோதும் தெரிவிக்கவில்லை. மாறாக இந்திய பிரதமர் தெரிவித்த இந்தியா இலங்கைக்கு எந்த அநீதியும் இழைக்காது என்ற வார்த்தைகளையே பயன்படுத்தினேன் என தெரிவித்துள்ளார். ஆனால் சிங்கள மொழிபெயர்ப்பின் போது ஒரு பத்திரிகையாளர் நான் இந்தியா ஆதரவளிக்கும் என தெரிவித்ததாக கருதிவிட்டதால் அது இலங்கையில் தலைப்புச் செய்தியாக மாறிவிட்டது. இந்திய ஊடகங்களும் அதனை செய்தியாக வெளியிட்டன என்று அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் முத்திரைச்சாந்தியில் அமைந்துள்ள கிட்டு பூங்காவின் முகப்பு பகுதியில் நேற்றிரவு தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. தீப்பரவலுக்கான காரணம் தொடர்பில் எந்த விதமான விபரமும் வெளியாகாத நிலையில் யாழ் மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவு சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டு தீயை அணைக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தீயணைப்பு படையினரின் கால தாமதத்தினால் முகப்பு பகுதி முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளதாகவும் குறிப்பிடப்படும் அதே நேரம் விசமிகள் சிலரால் பூங்காவின் முகப்பு பகுதிக்கு தீ வைக்கப்பட்டிருக்கலாம் எனவும் சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. We'll be right back.